ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் ரெண்டு செஷனில் ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ், டைம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இந்த செஷனில் நம்ம டைம் பேஸ்டு ப்ராப்ளமை கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த செஷனில் நான் மூணு ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் 3 ப்ராப்ளம்ஸ், சரிங்களா? அந்த 3 ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, எப்படி எப்படிலாம் இருக்குது, உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நிறைய படித்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இன்டர்வியூஸ் இது எல்லாமே கிளியர் பண்ணுன்றது தான் எங்களோட மெயின் அஜெண்டா. லெட்ஸ் கெட் இன் டு த சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு ட்ரெயின், ஏ ட்ரெயின் ட்ராவல்ஸ் 300 miles இன் 6 hours. எத்தனை ஹவர்ஸு? 6 hours. எத்தனை மைல்ஸு? 300 miles. நிறைய பேர் மைல்ஸில் சொல்லுவாங்க, கிலோமீட்டர்ஸில் சொல்லுவாங்க, இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது மைல்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை மைல்ஸ்? 300 miles. ஏ ட்ரெயின் ட்ராவல்ஸ் 300 miles இன் 6 hours. எத்தனை மணி நேரத்தில் போகுது? 6 hours 300 miles போகுது. இஃப் இட் வாஸ் ட்ராவலிங் அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் த என்டையர் டைம், ஓகே, அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஃபாஸ்ட்டாகவோ ஸ்லோவாகவோ போகாமல் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே போயிட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ப்ராப்ளமே ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே போகுது. வாட் வாஸ் தி ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோப்பா? அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீடோ மீட்டர் என்ன காட்டுன்னா, இப்போ நீங்கள் 60 kilometer ஸ்பீடில் பைக்கை ட்ரன்னு ஓட்டிட்டு போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இட் மீன்ஸ் தட் யூ வில் கவர், நீங்கள் வந்து 60 kilometers 1 hour கவர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத தான் அது மீன் பண்ணுது. அப்போ எத்தனை கிலோமீட்டர் பெர் ஹவர்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 300 miles இன் 6 hours. அப்போ 1 hour எத்தனை மைல்ஸ் இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாவே என்னுடைய ப்ராப்ளம் ஓவர். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்லாம் பாருங்களேன். ஏ ஆப்ஷன் என்ன சொல்லுது? 50 miles பெர் ஆர், இல்லை 60 ஆப்ஷன் பி, இல்லை சி 180 miles, இல்லை 1800 miles பெர் ஹவர் அப்படிங்கிறத இங்கே ஏபிசிடின்னு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்ப்போம் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு, சரியா? நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னது? 300 miles இன் 6 hours. ஸோ 1 hour என்னதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, லெட் கெட் இன் டு த ப்ராப்ளம். ஸோ அந்த குவஸ்டின்ஸை திருப்பி இங்கே போட்டு வச்சுருக்கிறேன் உங்களுடைய, நீங்கள் பார்த்துக்கிட்டே ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு கொடுத்துருக்குற கிவன் கண்டிஷன் என்னது? 300 miles இன் 6 hours நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1 hour நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? 300 miles divided by 6 will give you how many miles it covers in an hour. Okay, so 300 divided by 6 என்னது? கேன்சல் பண்ணி பாருங்கள், 50 miles in 1 hour. ஸோ நம்மளுடைய சொல்யூஷன் என்னவாக இருக்குது? ஏ, அவர் ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய சொல்யூஷன், 50 miles பெர் ஹவர். ஸோ இந்த ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும்போது 1 hour எத்தனை மைல்ஸ் ரீச் பண்ணுது? 50 miles ரீச் பண்ணுது. அப்போது 6 hours 300 miles ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்தில் தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க, உங்களோட ஐடியாஸை மட்டும் சேமாக இருக்கும், பட் குவஸ்டின்ஸ் வேறு வேறு மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். இஃப் ரீட்டா கேன் ரன், இவங்க தான் ரீட்டான்னு வச்சுக்கோங்க, ஓடுறாங்க. இஃப் ரீட்டா கேன் ரன் அரவுண்ட் த பிளாக் 5 times இன் 20 minutes. எத்தனை டைம்ஸு? 5 times 20 minutes 5 times இன் 20 minutes. அதனால தான் அது டார்க் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ 5 times இன் 20 minutes, ரைட்? ஹவு மெனி டைம்ஸ் கேன் ஷி ரன் அரவுண்ட் த பிளாக் இன் 1 hour? கேள்வி என்னது? அந்த பிளாக்கை சுற்றி 1 hourக்கு இவங்க எத்தனை முறை ரன் பண்ண முடியும்? ஹவு மெனி டைம்ஸ் கேன் ஷி ரன் அரவுண்ட் த பிளாக் இன் 1 hour? அதுதான் நம்மளுடைய கேள்வி. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 10, இல்லை 15, ஆர் 50, ஆர் 100. ஏபிசிடி இதில் எது அப்படிங்கிறத பார்ப்போம், சரியா? ஓகே, நமக்கு கொடுத்துருக்குறது என்னது? 5 times இன் 20 minutes. அந்த பிளாக்கை சுற்றி வராங்க எத்தனை முறை? 5 times இன் 20 minutes. அப்போ நம்மளுக்கு 20 minutes சொன்ன உடனே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? நம்மளுக்கு தெரியும் 1 hour 60 minutes. 1 hour
அறுபது நிமிஷம் ரைட்டா. சரி, அப்போது அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று வரைகிறோமோ, ஒரு டயக்ராம் ஒன்று வரைகிறோன்னு நினச்சிக்கோங்க. இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அப்போ 60 மினிட்ஸ், 1 ஹவரை நான் 60 மினிட்ஸை நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன்னா, 20 மினிட்ஸ் ப்ளஸ் 20 மினிட்ஸ் ப்ளஸ் 20 மினிட்ஸ், 20 ப்ளஸ் 20 40, 40 ப்ளஸ் 20 60 மினிட்ஸை நான் இப்படி பிரிச்சிருக்கிறேன், மூணாக ஈக்குவலாக. அப்போது ஓகே, லெட் மீ ரைட். இவங்க கொடுத்துருக்குறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க, 20 மினிட்ஸில் அவர் எத்தனை டைம்ஸ் அவர் ரீட்டா கேன் ரன் அரவுண்ட் த பிளாக்ஸ், பிளாக்ஸை சுற்றி எத்தனை முறை வராங்க, 5 டைம்ஸ். ஸோ 20 மினிட்ஸில் 5 டைம்ஸ், அடுத்த 20 மினிட்ஸில் எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸ், அடுத்த 20 மினிட்ஸில் 5 டைம்ஸ். ஸோ எத்தனை, அப்போ 60 மினிட்ஸ், நம்மளுடைய கேள்வி என்னது, ஹவு மெனி டைம் கேன் ஷீ ரன் அரவுண்ட் த பிளாக் இன் 1 ஹவர், 1 ஹவரில். ஸோ 1 ஹவர்னா என்னது, 20 மினிட்ஸ் ப்ளஸ் 20 மினிட்ஸ் ப்ளஸ் 20 மினிட்ஸ் இஸ் 1 ஹவர். ஸோ 5 டைம்ஸ் ப்ளஸ் 5 டைம்ஸ் ப்ளஸ் 5 டைம்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 15 டைம்ஸ். ஸோ ரீட்டா கேன் ரன் அரவுண்ட் த பிளாக் இன் 1 ஹவர், எத்தனை டைம்ஸ் அவங்க ஓடுவாங்க, 15 டைம்ஸ். ஓகே, தட் இஸ் தி சொல்யூஷன். ஸோ நம்மளுடைய சொல்யூஷன் என்னது, அவர் சொல்யூஷன் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, த ஃபைனல் ப்ராப்ளம், லாஸ்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சூப்பர் ப்ராப்ளம், நீங்கள் தான் சொல்யூஷனை சொல்லணும், ட்ரை பண்ணுங்கள். இன்ன பர்டிகுலர் மார்னிங், ஒரு காலையில் த டெம்பரேச்சர் வெண்ட் அப் டு 1 டிகிரி எவ்ரி 2 ஹவர். என்ன சொல்கிறாங்க, ஒரு காலையில் டெம்பரேச்சர் என்ன பண்ணுதுன்னா, 2 மணி நேரத்துக்கு 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ வெண்ட் அப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க. டெக்னிக்கலாக என்ன சொல்லலான்னா, இந்த வார்த்தைக்கு இன்க்ரீஸ். ஓகே, இட் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, எத்தனை டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது, 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி. சொல்லியிருக்காங்க, அது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இஃப் த டெம்பரேச்சர் வாஸ் 53 டிகிரி, இப்போ என்னன்னா 53 டிகிரி ஆல்ரெடி இருக்குது, எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு 53 டிகிரி இருக்குது, அட் வாட் டைம் வாஸ் இட் 57 டிகிரி, 57 டிகிரி எப்பப்பா ரீச் ஆகும், எனக்கு ஆல்ரெடி 53 டிகிரி இருக்குது, எப்போ இது வந்து 57 டிகிரி ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சூப்பர் கேள்வி, எப்போ 53 டிகிரி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், 5 மணிக்கு காலையில், 5 AM, யூ ஆர் ரைட், நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க, 5 மணிக்கு காலையில், 5 மணிக்கு 53 டிகிரி இருக்குது. இப்போ 57 டிகிரி எத்தனை மணிக்கு வரும்ன்றது தான் கேள்வி. நம்ம ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 7 AM, B 8 AM, இல்லை 12 PM, இல்லை D, ஆப்ஷன் D 1 PM அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், சேட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய பதிலை அனுப்புங்க, பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் பதில் இது, ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரியலனா, நான் இப்போ அந்த பதிலை அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சொல்யூஷனை. ஐ வில் வெயிட் ஃபார் சம் மோர் மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ். I want you to type in the chat box. Chat box la type pannunga. What is the solution? Nammalku enna enala irukudunra paathukenga. 1 degree increase aagudhu every 2 hours adirku. Next vandu temperature 53 degree irukku 5 maniki. Appa 57 degree varanona 1 degree 2 hours once 1 degree increase aagudhu. Adha manasula vechittu solunga. டைம் இஸ் ஆப், டைம் இஸ் ஆப். கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சதுன்னா எழுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா, யூ கேன் கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ, ரைட்? ஸோ பாருங்களேன், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, கிவன் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் எவ்ரி 2 ஹவர்ஸ். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது, 53 டிகிரி இருக்குது காலையில் 5 மணிக்கு, 5 AM டெம்பரேச்சர் இருக்குது காலையில், இந்த டெம்பரேச்சர் இருக்குது. தென் த டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தென் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் என்னது, எப்படி கண்டுபிடிப்பேன், 4 டிகிரி எனக்கு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 53லேருந்து 57 வந்துருக்குது. ஸோ எனக்கு 53க்கு அப்புறம் 54 55 56 57, 4 டிகிரி எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு காலையில் 5 மணிலேருந்து 57 வரத்துக்கு 4 டிகிரி இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் 53 to 57, 4 டிகிரி இன்க்ரீஸ் ஆகணும். 53ன்றது 5 மணிக்கு இருந்தது, 53ன்ற டெம்பரேச்சர் 5 மணிக்கு இருந்தது. ஓகே, லெட் மீ சி இட். சி, டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் 1 டிகிரி எவ்ரி 2 ஹவர். அப்போது ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ் 4 டிகிரி டு
ரீச் 57. 57 நான் ரீச் பண்ணுறதுக்கு 4 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஸோ டு இன்க்ரீஸ் 4 டிகிரி நான் என்ன பண்ணணும், 4 × 2 என்னது ஃபார் 1 டிகிரி எவ்ரி 2 hours இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அப்போ 4 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும், 4 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 8 hoursல் நான் அது என்ன பண்ணலாம், 4 டிகிரிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 8 hours நான் எங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணணும், 53ன்றது எத்தனை மணிக்கு இருந்தது, 5 AM, 53 டிகிரி வந்து 5 AMல இருந்தது. அது நான் 57க்கு ரீச் ஆகணும்னா, 57 டிகிரிக்கு ரீச் ஆகணும்னா, ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ் 8 hours. நான் 8 மணி நேரம் இந்த 5 மணி கூட சேர்க்கணும். அப்போ 8 மணி நேரத்தை ஃபிங்கரில் வச்சுக்கோங்க, 5 மணிலேருந்து எண்ணலாமா, 5 மணி, அப்புறம் 6, 7, 8, 9, 10, 11, 12, 1. அப்போ 1 PMக்கு என்னோடய டெம்பரேச்சர் என்ன ஆகிடும், 57 டிகிரியாக ரீச் ஆகிடும். இங்கே ஒரு டேபிள் காலம் போட்டுக்கிறேன், யூ கேன் பாஸ் அண்ட் சீ திஸ். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் உங்களை ஆன்சர்ஸை போடுங்க, உங்களுடைய சஜஷன்ஸை போடுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், சி யூ அகெயின் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.